கலிப்பாடி சேதுபதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். டி ஷர்ட்ல கலசம் போட்டவா, அருவா போட்டவா, சிங்கம் போட்டவெல்லாம் ஆண்ட பரம்பரை ஆயிட முடியாதுன்னு சொல்லிட்டு சாட்டை துரைமுருகன் பேசியிருந்த காணொலி அப்படிங்கிறது பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. எல்லாருமே அந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க. நாம தேவர் என்றும் தேவேந்திரன் என்றும் நாடார் என்றும் கோணார் என்றும் செட்டியார் என்றும் முதலி என்றும் கவுண்டர் என்றும் மன்னியர் என்றும் பறையர் என்றும் பிரிந்து கிடப்பதனால இந்தவன் போனவன் எல்லாம் தமிழ்நாட்டில முதலமைச்சர் வாரிசு அரசியல் அமைச்சர். நாம தேவரும் தேவேந்திரும் படையாச்சும் பறையரும் திரண்டு நின்று நாங்கள் தமிழர்கள் என்று நின்னா உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக முடியுமா? கருணாநிதி ஆயிருக்க முடியுமா? ஜெயலலிதா ஆயிருக்க முடியுமா? கல்யாண போஸ்டர்ல ஒரு அருவாளோட போட்டிருப்பான். கல்யாண வீட்டுக்கு போறதா அப்படி திரும்பி போறதான்னு தெரியாது. ஒரு அருவாளோட இந்த சிங்கத்தை போட்டு அவருக்கு அருவாளை போட்டு மீசியை முறுக்கி விட்டு ஆண்ட பரம்பரை. நீ ஆண்ட பரம்பரை ஆள்றியா? அதான் கேள்வி. நீ ஆண்ட பரம்பரை ஒரு காலத்துல ஒன்ஸ் அப்ஆன் எ டைம் லாங் லாங் எகோ இப்ப இப்ப நோ. எல்லாருமே இந்த காணொலியை பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். என்ன அப்படின்னாக்க, திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் அவர் கட்சியின் சார்பாக நடத்தப்படுகின்ற குடிவாரி கணக்கெடுப்பு வேண்டிய அந்த கூட்டத்துல பேசிய பேச்சுதான் இது. என்ன அப்படின்னாக்க, ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிக்கிறீங்க, பத்திரிகையில டி ஷர்ட்ல பேனர் எல்லாம் சிங்கம் போட்டுக்கிறீங்க, கலசம் போட்டுக்கிறீங்க, வீர வாழை போட்டுக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க. ஆனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கவில்லையே, நீங்கள் என்ன ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிட்டு சாட்டை துரைமுருகன் அவர்களினுடைய பேச்சு அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு பெரும் பரபரப்பா விளங்குது. நாம இவர் பேசியிருக்கக்கூடிய இந்த பேச்ச எந்த மாதிரி எடுத்துக்க போறோம் அப்படிங்கிறது தான் இங்க மிக முக்கியமானதா இருக்குது. ஏன்னா சாட்டை துரைமுருகன் அவர்களினுடைய பேச்சு சரியாக இருந்தாலும் பேசிய விதமும் எடுத்துக்காட்டும் மிகப்பெரிய தவறான ஒன்று. கேட்கிறது குடிவாரி கணக்கெடுப்பு, அந்த இடத்துல அருவாளை போட்டுக்கிறீங்க, அதை போட்டுக்கிறீங்க, இதை போட்டுக்கிறீங்க. ஆனா இந்த சமுதாயத்திற்கு சமூக நீதி இல்ல, இந்த சமுதாயத்திற்கு தேவையான இடஒதுக்கீடு இல்ல, இடப்பங்கீடு இல்ல, அதெல்லாம் கேட்க உங்களால முடியல, நீங்க என்னோட ஆண்ட பரம்பரைன்னு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு இவர் கேட்கிறாரு. முதல்ல ஒரு விஷயத்தை அவருக்கு தெளிவுபடுத்திக்க விரும்புறேன். என்ன அப்படின்னாக்க, இன்னைக்கு கிடையாது, 1987களில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி சமூக நீதிக்கு வித்திட்ட ஒரு கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சியும் சமூக நீதிக்கு வித்திட்ட ஒரு தலைவராகவும் திரு ராமதாஸ் அவர்களும் இருந்து வந்து கொண்டிருக்கிறார் என்பதை திரு சாட்டை துரைமுருகன் போன்றோரெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு மைக்கு கிடைச்சிச்சு, இன்னைக்கு மேடை கிடைச்சிச்சு, இன்னைக்கு பேசுறதுக்கு கண்டென்ட் கிடைச்சிச்சு அப்படின்றதுனால குடிவாரி கணக்கெடுப்பு பத்தி நீங்க பேசலாம், கூட்டம் போடலாம், ஆனால் 21 உயிர்களை நாங்கள் பலி கொடுத்து சமூக நீதியை தமிழகத்திலே நிலைநாட்டுவதற்கு 40 ஆண்டுகளுக்கும் மேலாக திரு ராமதாஸ் என்கிற ஒரு புனிதமான தலைவரின் பின்னால் வந்து கொண்டிருக்கிறோம் என்பதை திரு சாட்டை துரைமுருகனும் அவரை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய சீமானும் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களினுடைய இலக்கு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகாலமா நாங்க பேசிட்டு இருக்கோம், இன்னைக்கு பேசக்கூடிய தலைவர் அல்ல எங்களுடைய ஐயா, அதை நீங்க உணர வேண்டும். இன்னொன்னு, இந்த விஷயத்துல என்ன அப்படின்னாக்க, குடிவாரி கணக்கெடுப்புன்ற இந்த சாதிவாரி கணக்கெடுப்புன்ற ஒரு மாபெரும் அவசியத்தையும் மாபெரும் முக்கியத்துவத்தையும் இந்த தமிழகத்திற்கே அறிமுகம் செய்து வைத்தவர் இனமான காவலர் திரு ராமதாஸ் அவர்கள் என்பதையும் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த வன்னிய சமுதாயம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்மளை யாராரோ பேசிக் கொண்டிருக்கக்கூடிய, யாராரோ எதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலுக்கு யார் ஆளாக்கப்பட்டிருக்கின்றோம்? நாம தான் ஆளாக்கப்பட்டிருக்கின்றோம். நம்மளுடைய இனம், நம்மளுடைய சமூகம், நம்மளுடைய குலம், நம்மளுடைய பெருமை எல்லாவற்றையும் நாம இன்னைக்கு விட்டுட்டு கோட்டை விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம்ன்றத நிதர்சனமான உண்மையின் காரணமாக தான் இத்தனை பேரும் நம்மளை பேசிட்டு இருக்கிறாங்கன்றத நாம புரிஞ்சிக்காம இருக்கிறோம். 2 கோடி பேர் இருக்கிறோம், 2.5 கோடி பேர் இருக்கிறோம், லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறோம் என்று மார்பற்றி சொல்லிக் கொள்ளக்கூடிய இந்த வன்னிய இனத்தில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலே உயரிய பொறுப்பிலே டிஜிபிகள் இருக்கின்றார்களா, உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் இருக்கிறார்களா, உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் இருக்கின்றார்களா, அல்லது தமிழகத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களிலே எத்துணை நீதிபதிகள் வன்னியர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். எத்தனை காவல்துறை அதிகாரிகள் வன்னியர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எத்தனை பல்கலைக்கழக வேந்தர்களாக, துணைவேந்தர்களாக வன்னியர்கள் நிற்கிறார்கள் என்பதை நாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். மார்தட்டி பேசுகின்ற மானமுள்ள சாதி இந்த வன்னிய சாதி. ஆனால் இந்த வன்னிய சாதியில் எத்தனை இளைஞர்கள் நல்ல கல்வியிலும் நல்ல வேலை வாய்ப்பிலும் இருக்கிறார்கள் என்பதை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு எவனும் நம்மளை பத்தி பேசுறான், எவனும் மேடையில நம்மளை பத்தி பேசுறான்,
ஆனால் இந்த பேச்சுகளுக்கு காரணமாக இருந்தவர்கள் இந்த வன்னியர்களாக இன்று அடையாளம் காட்டப்பட்டு திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு டாஸ்மார்க்ல குடிக்கிறவர்கள் எந்த சாதி தான் முதல்ல இருக்கா? இந்த வன்னிய சாதி தான் இருக்கு. ஆனால் அந்த சாட்டை துறைமுருகன் கேட்டதுல ஒரு வார்த்தை, ஒரு வன்னியனா எனக்கும் சுடுது, ஆண்ட பரம்பரைன்னு சொல்றீங்களே, நீங்க இப்ப எங்கடா ஆண்டு ஆள போயிட்டீங்க, இப்ப எங்கடா ஆண்டுகிட்டு இருக்கீங்கிறான். நம்ம எங்க ஆண்டுகிட்டு இருக்கிறோம்? ஆடு மாடு மேய்க்கிற இடத்துலயும் டாஸ்மார்க்லயும் கூலி வேலை செய்யற இடத்துலயும் தான் ஆண்டுகிட்டு இருக்கிறோம். அடிமைகளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஐயா அவர்கள் கூட கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்திற்கு முன்பாக ஒரு கூட்டத்துல சொன்னாங்க, ஜூம் வாயிலாக நடந்த கூட்டத்துல, நாம் தீண்ட தகாத சாதியாக தமிழகத்திலே மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த வன்னிய சமூகம் உணர வேண்டும் என்று சொன்னார்கள். உண்மைதான். இன்னைக்கு சாதாரணமா எடுத்துப்போம், தமிழ்நாட்டுல 2 கோடின்னு வச்சுக்கிறோம் நம்மளுடைய மக்கள் தொகையை. நாம இந்த 2 கோடி பேர்ல குறைஞ்சபட்சம் ஒரு 10 லட்சம் இளைஞர்களை எடுத்துப்போம். 10 லட்சம் இளைஞர்களும் 1% இளைஞர்கள் தான், 10 லட்சம் இளைஞர்கள். இந்த 10 லட்சம் இளைஞர்களும் எந்த இடத்துல உயரிய வேலை வாய்ப்புல இருக்கிறீங்க, எந்த இடத்துல உயரிய பொருளாதாரத்துல இருக்கீங்கன்றத நாம ஈஸியா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா எண்ணிக்கைகள் குறைவாக தான் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பொருளாதாரத்திலும் எல்லாவற்றிலும் இந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு தமிழகத்துல 114 இருந்து 124 சட்டமன்ற தொகுதியை கைப்பற்றக்கூடிய வலிமையும் வல்லமையும் பெற்றிட்டு இந்த வன்னிய சமுதாயம், அடர்த்தியாக மக்கள் தொகை கொண்ட இந்த வன்னிய சமுதாயம், அடர்த்தியாக தடுக்கி விழுந்தாலும் தன் சாதிக்காரன் மீது விழ வேண்டும் என்கிற சூழலிலே நிர்பந்தத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வன்னிய சமுதாயம் எத்தனை அமைச்சர்களையும் எத்தனை எம்எல்ஏ எம்பிக்களையும் பெற்றிருக்கின்றதுன்றதை நாம புரிஞ்சுக்கிறோம். ஒரு ஊர்ல 100 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 100 பேர் வன்னியர்களாக இருக்கிறார்கள் என்றால் 100ல் 10 பேர் தான் பாமகவுக்கு ஓட்டு போடுறாங்க, மீதி 90 பேரும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் அமமுகவுக்கும் இதர பிற கட்சிகள் என்று சொல்லக்கூடிய இந்த லெட்டர் பேர் கட்சிகளுக்கும் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருந்தால் நாம யாருக்கு வாக்களிக்கிறோமோ அவன் அவனை சார்ந்தவர்கள் முன்னேறி போயிட்டு இருப்பான். ஆனா வாக்களித்த இந்த இனம் எல்லாவற்றிலும் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் அடிப்படையாக கொண்டிருக்கும் என்பதை ஏன் இந்த இனம் இன்னும் புரிஞ்சுக்கல? எத்தனை சமுதாய தலைவர்கள் என்று அவர்கள் சமுதாயத்திற்கு எந்த ஒரு செயலும் செய்யாமல் இருக்கும் பொழுது இந்த சமுதாயம் உயர வேண்டும், இந்த சமுதாயம் கல்வியிலே வர வேண்டும், படிப்பிலே வர வேண்டும், எல்லாவற்றிலும் பொருளாதாரத்தில் வர வேண்டும் என்று தினம் தினம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய திரு ராமதாஸ் அவர்களின் பின்னால் ஏன் இந்த சமூகம் வர மறுக்கின்றது, ஏன் இந்த சமுதாயம் ஒரு குடையின் கீழ் வர ஏற்க மறுக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். இன்னைக்கு சாதாரணமா ஒரு தென் மாவட்டங்கள் ஒரு பிரச்சனைட்டு போனோம் அப்படின்னாக்க அந்த தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் அந்த சமூக மக்களுக்கு உறுதுணையா நிற்கிறாங்க. ஆனால் இந்த வன்னிய சமுதாயத்தில் பிறந்துட்டு நானும் வன்னியன்தான் நானும் வரையாச்சுதான் சொல்லிட்டு வாக்கை மட்டும் வாங்கி கொண்டு அதிலே பதவி சுகம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ ஏன் இந்த வன்னிய சமுதாய இடஒதுக்கீடுக்காக சட்டமன்றத்தில் இன்று வரை குரல் கொடுக்கவில்லை? என்ன பாத்தீங்களா, திமுகவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அமைச்சராவது ஒரே ஒரு எம்எல்ஏவாவது இந்த இனத்திற்கான இடஒதுக்கீடு பற்றி பேசியவர்கள் உண்டா? அப்புறம் எதுக்கு நாம அவங்களுக்கு ஓட்டு போடணும்னு கேட்கிறோம்? அவங்களுக்கு ஓட்டு போட்டு நம்ம என்ன சுகத்தை கண்டோம்? ஏதாவது கண்டோமா? வேலை வாய்ப்பு கொடுத்தாங்களா? இல்ல உங்களுக்காக எங்கேயாவது பேசினாங்களா? நாம இத்தனை ஆண்டு காலம் கிட்டத்தட்ட அரசியல் அதிகாரம் கால் நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக 6 நூற்றாண்டு காலமாக இங்கே திராவிட கட்சிகள் ஆட்சி அதிகாரத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இன்று வரை தமிழகத்தினுடைய பெரும்பான்மை சமூகம் என்று மாறி பிறந்து காட்டக்கூடிய இந்த வன்னிய இனம் ஒரு முதலமைச்சராகவோ ஒரு துணை முதலமைச்சராகவோ வரவில்லையே, ஏன் என்பதை இந்த இனம் எண்ணி பார்க்க வேண்டும். நாம என்னைக்கு இதை எண்ணி பார்க்க போறோன்றதுதான் இங்க பெரும் நமக்கு விடுக்கப்பட்ட சவாலாக இருக்கின்றது. ஒரு அமைச்சர் கூட இல்ல, முதலமைச்சர் கூட இதுவரைக்கும் நாம் இருந்தது கிடையாது, ஒரு துணை முதல்வராக கூட இருந்தது கிடையாது. ஆனால் அமைச்சர்களையும் முதலமைச்சர்களையும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க துணை முதல்வர்களையும் நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக தமிழகத்தினுடைய மிக பெரும் ஓட்டு வங்கியினை உள்ளடக்கிய ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயம் இருந்து கொண்டிருக்கின்றது. இருந்து என்ன பயன்? ஒரு குடையின் கீழ் இந்த சமுதாயம் ஒன்றிணைந்தால் இந்த நாட்டையே மாற்றக்கூடிய இந்த நாட்டையே வெல்லக்கூடிய மாபெரும் சக்தி வாய்ந்த இனமாக இந்த வன்னிய இனம் இருக்கும் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு போகின்றவர்கள் வருகின்றவர்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தை பார்த்து ஏனம் பேசக்கூடிய சமுதாயத்தை பார்த்து நகைப்புக்கு உள்ளாக்கக்கூடிய சூழலை மாற்றி அமைக்க வேண்டும் எனில்
வன்னியர்களே, நாம் ஒன்று திரள்வோம், நமக்கான உரிமையை கேட்போம், புரட்சி செய்வோம், புது வரலாறு படைப்போம் ஐயாவின் பின்னால் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்ற விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.